நான் வந்து ஜிவி பெட்ஸ்லேருந்து சிரஞ்சீவி பேசுகிறேன். நாங்கள் வந்து பெட்ஸ் வந்து இது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ஸ்னா டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் பேர்ட்ஸு. பேர்ட்ஸில் வந்து எல்லாருமே கேஜ்டு பேர்ட்ஸ் கேட்பாங்க, அண்ட் தென் ஹேண்ட் டேமிடு பேர்ட்ஸ் கேட்பாங்க. எல்லாமே இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் டாக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டாக்ஸ்னால் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. ஆனால் டாக்ஸ்லேயே வந்து நாலு வகையான இது இருக்குது. என்னென்னா மினி, மீடியம், லார்ஜ் அண்ட் தென் ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ மினி பிரீட்ஸ்னு சொன்னாங்கன்னா டெடிபேர் வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஸ்மால் பிரீட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொமேரி இதோ பொமேரியன் இந்த மாதிரி சிட்ஜு அண்ட் தென் இது பக்கு இதெல்லாம் மினி பிரீட் வெரைட்டிஸு. மீடியம் பிரீட்ஸ்னால் பீகிள் அந்த மாதிரி இதெல்லாம் மீடியம் பிரீட்ஸ். அந்த லார்ஜ் பிரீட்ஸ் வந்து லேபு, கோல்டன் ட்ரிவரு, ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் இது லார்ஜ் பிரீட் வெரைட்டிஸ். ராட்வீலர், கிரேட் டேன் அதெல்லாம் ஜெயிண்ட் பிரீட் வெரைட்டிஸ். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மினி பிரீட் வெரைட்டிஸ் இது பார்க்க போகிறோம். சிஜூஸ் வந்து எப்போவுமே இது ட்ரை கலர்ஸ் இருக்கும், அப்படின்னா டபுள் கலரில் இருக்கும். இது இந்த பப்பி வந்து டபுள் கலர் பப்பி, ஒயிட் அண்ட் ப்ரௌனில் இருக்கும். அது தவிர பிளாக்கும் அங்கங்கே பேச்சஸாக வரும். சிஜூஸ் வந்து எப்படின்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டாக்ஸு, டாய் வெரைட்டிஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு உயிரோடு டெடிபேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்கிட்ட எல்லாம் இது நல்லா பழகும். உங்களுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸும் அதிகமாக இது தேவைப்படாது. நார்மல் மெயின்டெனன்ஸ்னால் டெய்லி ட்வைஸ் ப்ரெஷ் பண்ணணும். வாக்கிங் எடுக்கிறது தான் நம்ம வீட்டில் நார்மலாக கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் தான் இது இவங்களுக்கான ஆக்டிவிட்டி. இவங்களோட ஃபுட்டு வந்து இவங்களுக்குனே தனியாக இருக்குது சார். இப்போ பிடியில் இருக்குது, ராயல் கேனனில் இருக்குது, என்என்டி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக பெடிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிரீட்ஸ் அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. இப்போ ராயல் கேனன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினி பப்பி, மினி ஸ்டார்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ், ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் என்னென்னா ஸ்டார்டருங்கிற ஃபுட்டு தான் கொடுக்கணும். அதுதான் பேசிக். ஒரு ஒன் டு சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் வேணால் ஸ்டார்டரோட செர்லாக் கொடுக்கலாம். ஒரு ட்வைஸ் வந்து ஸ்டார்டர் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து இது செர்லாக் அந்த மாதிரி இது கொடுக்கலாம். தவிர இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் பப்பிங்கிற ஃபுட்டு மாற்றலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பப்பிங்கிற ஃபுட்டு வந்து ஒன் இயர், ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம் பப்பியோட ஹெல்த்துக்கேற்ற மாதிரி. அண்ட் தென் அதுக்கப்புறம் அடல்ட் ஃபுட்டு, அடல்ட்டுங்கிற ஃபுட்டு இது பண்ணுவாங்க. அடல்ட் ஃபுட் வந்து லைஃப் டைம் இது லாஸ்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம். இல்லை இது எல்லாருமே இது பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுட்டு தான் காமனாக இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இது இல்லை எங்கள் பெட்டு வந்து சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பிராண்டு மாற்றுவாங்க. ஆனால் அப்படி இது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃபுட்டு எடுத்தாங்கன்னா இப்போ ஸ்டார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா சேம் பிராண்ட் இது மாற்றினா தான் பெட்டும் நல்லா க்ரோத் இருக்கும், அதோட க்ரோத் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கிடைக்கும். இப்போ ஸ்டார்டர் பேக் வந்து பப்பி கொடுத்தா அது வந்து இது செட் ஆகாது. அவங்களுக்கு ஏற்ற நியூட்ரிஷன் வந்து ஸ்டார்டர் பேக்கில் இருக்காது. ஸ்டார்டர் பேக் வந்து எதுக்குன்னா இப்போ ஒரு டாக் வந்து குட்டி பப்பிக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் குட்டி போட்டுக்குன்னா ஒரு லேபராக இருக்க ஒரு டாகுக்கு கூட, இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு டாகு கூட கொடுக்கலாம். ஒரு குட்டி போட்ட டாகு அதுக்கு வந்து மதர் மில்க்கும் இது கொடுக்கணுங்கிறப்போ அந்த மாதிரி இது அந்த ஃபுட்டும் கொடுக்கலாம். ஸ்டார்டருங்கிற ஃபுட்டும் இது அடல்ட்டுக்கு கூட கொடுக்கலாம் ஃபீமேலுக்கு மட்டும். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து இது இப்போ வந்து ஒரு 16-18 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஆனால் எப்போவுமே வந்து அந்த ப்ரைஸ்லேயே இருக்காது. சில டைம்ஸ் கஸ்டமர்ஸ் பொறுத்து மாறும். ஆனால் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும் பெட்ஸ். லைவ் பெட்ஸோட ஃபீமேலுக்கும் மேலுக்கும் என்னென்னா மோஸ்ட்லி டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அவங்க அப்டமன் கீழே வந்து ப்ரைஸில் வந்து ஒரு 500 அந்த ரேஞ்ச் தான் இது டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் மேல் தான் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீமேலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதாக இருக்கும். ஃபீமேல்னால் என்ன அந்த பீரியட்ஸ் அந்த 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஹீட்டுக்கு வந்து அந்த பிளட் வரல, அதனால தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அதையும் எடுத்து வளர்த்தாலும் நல்லா இது. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை என்ன குட்டி கேட்டாங்கன்னா நாங்கள் கஸ்டமர் எங்கக்கிட்ட கஸ்டமர் வந்தாங்கன்னா எங்கக்கிட்ட குட்டி இருக்குது டாகில் வீட்டில் குட்டி போட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பப்பீஸ் வந்து எடுத்து இது கொடுத்துருக்கோம். சிஜு குட்டீஸ் வந்து இப்போ வந்து இது வந்து கஸ்டமர் ஓடுது, நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு 5 குட்டி இருக்குது. டாக் சர்வீஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ பப்பி வந்து வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இது பாத்திங் பண்ணும், ஹேர் கட் பண்ணும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணும். அண்ட் தென் இது ஊருக்கு எங்கன்னா போவாங்க. அவசரமான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் விட முடியாது, ஒரு சொந்தக்காரங்க கிட்டையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப எங்ககிட்ட வந்து கூட இது பண்ணிக்கலாம். இப்போ பாத்திங் பண்ணுன்னா நார்மல் பாத்திங்கும் இருக்குது, டிக் பாத் அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது.
நார்மல் பார்த்தீங்கன்னா நம்ம பாத் பண்ணிட்டு இயர் கிளீனிங் நெயில் கிளிப்பிங்லாம் நெயில்ஸ் வந்து எப்பப்போ ஸ்க்ராட்ச் பார்த்து இது பண்ணோம். இப்போ நம்ம தெரியாமல் இது பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து பிளட் வருது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த வெயின்ஸ்லாம் பார்த்து இது பண்ணாமல் இருக்கும். ஸோ வந்து நாம் பார்த்து இது பண்ணுவோம். இயர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா அது ப்ரீட் அண்டு ஏஜ் பொறுத்து ப்ரோ. சிஜுன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 1-2 months பப்பின்னா ஒரு 350 இது பண்ணுறோம். அடல்ட்டுனா ஒரு 600 இது பண்ணுறோம். டிக் பாத்துனா 900,000 டிக்கோட இது பொறுத்து 900 ஸ்டார்டிங் 900,000 கூட ஆகும். இல்லை இதுவே ஹேர் ட்ரிம் பண்ணணுன்னா 1,200 அந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சிஜு ஹேரி பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நார்மலாக நம்ம இந்தியன் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கோட்டிங் வந்து மீடியமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஹேர் கட் மட்டும் இது முடிஞ்சிடும். ஹேரி பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முடி வந்து கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணலைன்னா நாட்ஸ் விழுகும், அதாவது சிக்கு விழுந்துடும். அந்த சிக்கலை எடுத்து தான் ஒரு சில இது. அதனால அந்த நாட்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இது போர்டிங் வச்சுருக்கீங்க, போர்டிங் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? போர்டிங்கும் இது ப்ரீட் அண்ட் ஏஜ் பொறுத்து தான் ப்ரோ. 350 ஸ்டார்டிங்கு. அண்ட் தென் இது அடல்ட்னா 600 வரைக்கும் இது இருக்குது. இப்போ நார்மலாக நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து கஸ்டமர் சொல்கிற ஃபுட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். இல்லை வெஜ்ஜுனா வெஜ்ஜு கொடுப்போம், நான்வெஜ்னா ஃபுட் வித் ரைஸ் வித் சிக்கனு ரைஸ் அண்ட் எக்கு அந்த மாதிரி இது கொடுப்போம். எக்ஸ்ட்ரா சார்ஜ்னா நார்மலாக இது எல்லா ஃபுட்லேயுமே இது பண்ண மாட்டோம். இந்த நாங்கள் வந்து ஹைலி காஸ்ட்லியான ஃபுட் கொடுக்குறோம், அதாவது ராயல் கேனன் என்என்டி அந்த மாதிரி கொடுக்குறோன்னா அவங்க வந்து இது எக்ஸ்ட்ரா இது பே பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாங்கியும் கொடு, அவங்ககிட்ட இருக்குன்னா அவங்க கொடுத்துட்டு கூட போகலாம், ஃபுட்டு கொடுத்துட்டு கூட போகலாம். மற்றபடி இது எங்கள் பெட்டு வந்து நல்லா சாப்பிடுவான், ஆனால் இந்த பர்டிகுலர் பவுலில் தான் சாப்பிடுவான்னா அந்த மாதிரி மட்டும் எக்ஸப்ஷனாக அவங்க மட்டும் பவுல் மட்டும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து மோஸ்ட்லி வந்து பெடிகிரி ப்ராண்டில் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் ஆனது வந்து டாக்ஸ்லேயே எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆனது வந்து கோல்டன் ரிட்ரீவர். கோல்டன் ரிட்ரீவர்ஸ்லேயே வந்து கோல்டன் ரிட்ரீவர்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. இது டார்க் ஒன்று நிமிஷம் டார்க் கோட்டிங் இருக்குது, லைட் கோட்டிங் இருக்குது. இது வந்து லைட் கோட்டிங் பப்பி. இவங்க வந்து இது நல்லா கோல்டன் ரிட்ரீவர்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இது விளையாடுவாங்க, எல்லாத்துக்குடியும் இது பண்ணுவாங்க. லேப் அண்ட் தென் இவங்க வந்து ஹேரி பிரீட்ஸ்னாலும் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு மீடியம் பிரீட்ஸ் இது தான். 15 ஸ்டார்டிங் ப்ரோ கோல்டன் ரிட்ரீவர்ஸ். அது அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். சர்டிஃபிகேட்டோட இல்லை, இது வந்து கஸ்டமர் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து எதுக்குன்னா என்ன ப்ரீடுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது தவிர இந்த டாக் ஷோ அந்த மாதிரி போகிறவங்க தான் இது சர்டிஃபிகேட்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு ஆசைக்குன்னு ஒரு பெட்டு வாங்கி வளர்த்திக்கிட்டு அவங்க வந்து குட்டி போட்டு இது பண்ணுறவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இது மேட்டர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வேணால் அவங்க அரேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பப்பி வந்து ஒரு 16,000 சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அந்த என்ன ப்ரைஸ் ஆகுதோ அது எக்ஸ்ட்ராவாக அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது காக்கஸ் பேனியல் இவங்க வந்து மீடியம் ப்ரீட் தான். ஆனால் என்னென்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா காதில் இந்த இதுலெல்லாம் காலிலெல்லாம் முடியாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஃபேன்சி மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் இது மெயின்டைன் பண்ணிடணும். உடம்புல வந்து நாமளாக இது பண்ணாலும் காதில் வந்து நல்லா இது ப்ரெஷ் பண்ணி விடுது அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிடுது. லைஃப் ஸ்பென் எல்லாம் 12-13 அந்த மாதிரி. இவங்களோட ப்ரைஸும் 18,000 இருக்குங்க. அதில் இவங்க வந்து எல்லா மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா எல்லாருமே என்னென்னா எல்லா டாக்ஸ்கிட்டையும் இது பண்ணுவாங்க. ஆனால் ராட்வெய்லர்ஸ்லாம் ரொம்ப இது ஃபெரோசியஸ் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஃபெரோசியஸ் டாக்னாலும் அதை மெயின்டைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே எல்லா டாக்ஸுமே இப்போ ஃபஸ்ட் டைம் பெட்டு வளர்க்குறோம் ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து இது ராட்வெய்லர்ஸ் அந்த மாதிரி வாங்கணுங்கிறது கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் டாக் இப்போ வளர்த்திருக்கணும், அதை பற்றி மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் டாக் வளர்த்தினாலும் இப்போ லேபு அந்த மாதிரினா லேப் வந்து நான் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லேப் வந்து கொஞ்சம் ஃபெரோசியஸாக கொஞ்சம் இருக்கணும்னா நம்ம வந்து யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக சோசியலைஸ் பண்ணாமல் இது வளரணும். இல்லை எல்லாத்துக்கிட்டையும் சோசியலைஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம்.
அண்ட் தென் ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொல்லலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து அது வந்து அதுவும் டாபர்மேன்லாம் கார்டிங் டாக்ஸ். அதுவும் இல்லாமல் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து இப்போ யார் வீட்டில் வந்து ஓனர்ஸ் யார் கூட அதிகமாக பழகிறாங்களோ அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, இப்போ அவங்க எதுக்கெல்லாம் கோப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது ராட்வீலர்ஸ் வந்து அவங்களும் கார்டிங் டாக்ஸ் தான், ஆனால் ஒன் மேன் டாக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன் மேன் டாக்ஸ்னா ஃபுட் வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகணும். அது ஏன்னா நம்ம இன்ட்ராக்ட் ஆனாலும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் சூப்பர்வைசனில் இருக்கும்போது தான், பெரியவங்க யாருனா கூட இருக்கும்போது தான் அவங்க கூட இது பெட்ஸ் வந்து ராட்வீலர்ஸ் அந்த மாதிரி இது டாக்ஸ்லாம் கொஞ்சம் பழகாமல் இருக்கும். ஏன்னா நாம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற டாக் தான்னு சொல்லிட்டு எல்லோரும் டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டாக்ஸ்க்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி அதோட ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இது மாறும். வேற என்னென்னா ஹஸ்கி, டேனு எல்லா பிரிட்ஜுமே கேட்டாங்கன்னா நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வேற என்ன இது பேர்ட்ஸு, ரேபிட்ஸு, கின்னிபிக்ஸ், ஹாம்ஸ்டர்ஸு. இப்போ ஒரு பெட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நார்மலாக வந்து எல்லாருமே டாக்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு கேஜில் மட்டும் வச்சு இது பண்ணுற கேஜில் பேர்ட்ஸ் இது பண்ணுவோம். அண்ட் தென் டேமுடு பேர்ட்ஸ், அதாவது கையில் எடுத்து பழகிறது அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம். டேமுடு பேர்ட்ஸ்லாம் அதோட இது ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இப்போ காக்டெயில்னா 3500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதுவே இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்னு சொல்லுவாங்க, அது வந்து பேசுகிற மாதிரிலாம் அதுக்கான இதெல்லாம் இருக்கும். 70 இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஏஜ் எல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரினா அது ஒரு 70-80,000 அந்த மாதிரி வரும். இப்போ பேர்ட்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 350-450 நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. 450 லவ் பேர்ட்ஸ் 450 காக்கட்டூ கேட்டாங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம். ப்ளூ அண்ட் கோல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பேர்ட்ஸ் கூட நம்ம இது பண்ணுவோம். இப்போ நம்ம டாக்ஸ் வந்து பார்த்தோம், டாக்ஸ் வந்து கெனின் வெரைட்டிஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே இது கேட்ஸும் இருக்குது, கேட்ஸும் நம்ம சேல் பண்ணுறோம். கேட்ஸ் வந்து ஃபெலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்ஸில் வந்து நார்மல் கேட்ஸு இதுனா இது அடாப்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து இது பண்ணுவோம். அதை தவிர பர்ஷியன் கேட்ஸ்னு நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பர்ஷியன் கேட், பர்ஷியன் கேட்லேயே வந்து இது வந்து கிரே கலர், கிரே கலர்லேயே வந்து இது வந்து செமி பஞ்சு, இது ஃபேஸ் வந்து செமி பஞ்சு. இது ஃபீமேல் கேட், இது மேல் கேட்டும் நம்ம இது பண்ணுவோம். அந்த இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னென்னா, ஓகே இந்த மாதிரி ஹேரி ப்ரீடாகவே இருந்தாலே இது வந்து ஸ்டுவர்ட் லிட்டில் வந்தது கேட் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக பர்ஷியன் கேட்ஸ் வந்து ஸ்டுவர்ட் லிட்டில் வந்தது பர்ஷியன் கேட் இல்லை, அது வந்து சைபீரியன் கேட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக நல்லா ஹேர் நல்லா ஃப்ளஃபியாக ஒரு சில்கி மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இது வந்து பர்ஷியன் கேட்ஸ்க்கு வந்து ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மல் கேட்ஸ் வந்து என்ன தான் வீட்டில் வளர்த்தாலும் வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க, வெளியே போயிட்டு என்ன ஒரு ஹண்ட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு இதே இருக்காது அவங்ககிட்ட, கொஞ்சம் லெவல் தான் அவங்க எந்த அளவுக்கு அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான். ஆனால் பர்ஷியன் கேட்ஸ் அப்படி இல்லை, குட்டியிலேருந்து நம்மகிட்டயே இது வளர்ந்துட்டுனா நம்மகிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து வெளியெல்லாம் போக மாட்டாங்க, வெளியே போனால் இது சர்வை பண்ண தெரியாதுங்கிறதால வீட்டுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஃபுட்டு வந்து நாம் இது நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இவங்களுக்குனே தனியாக பர்ஷியன் கேட் ஃபுட்ஸ் இருக்குது, ராயல் கேனனில் மியோவில் எல்லா ஆன்டி ஹேர்பால் ஃபார்ம்லாம் அப்படின்ட்டுலாம் கேட்ஸ் வந்து இப்போ நார்மலாக செமி பஞ்சு பஞ்ச் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ரேட் மாறும். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 12-13,000 ஸ்டார்டிங் ஆகும். மினிமம் ஒரு 12,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்காக இருக்கும். கேட்டோட இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இது 2 மந்த்ஸ் கிட்டன், இது 8,000 ப்ரோ. இது கொஞ்சம் வளர்ந்ததுனால இது ப்ரைஸ் இது கம்மியாயிடுச்சு. 2 மந்த்ஸ் கிட்டன் இது, அதனால் இது ப்ரைஸ் கம்மி. இது அவங்களுக்கு தேவையான ஆக்சரீஸு, இப்போ டாக்ஸுக்கு தேவையான ஆக்சரீஸு, ஃபுட்டு எல்லாமே இது பண்ணுவோம். பேர்ட்ஸுக்கு தேவையான ஆக்சரீஸு, கேஜ் ஐட்டம்ஸு எல்லாமே இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே செல் பண்ணுறோம்னாலும் நிறைய இடத்துல நம்ம ரீச் ஆகுதில்லை. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்பாங்க, ஒரு சிலருக்கு ரெஃபர் இப்போ கஸ்டமர்ஸ்லாம் ஒரு ரெஃபர் பண்ணலாம். அந்த தென் இது நிறைய ஆஃபர்ஸ்லாம் இது பண்ணிட்டு போ. இப்போ பாத்திங் அந்த மாதிரிலாம் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 டைம்ஸ் இது வந்தாங்கன்னா, 1 டைம் மந்த்தில் வந்து 3 வீக்ஸ் தொடர்ந்து வந்தாங்கன்னா 4th வீக் வந்து ஃப்ரீ பாத் அந்த மாதிரி இது பண்ணுவோம். தவிர போர்டிங் இது பார்த்தாங்கன்னா இப்போ 1 வீக் ஒரு 7 டேஸ் விட்டாங்கன்னா பாத் வந்து ஃப்ரீயாக இது கொடுத்துருவோம். அவங்க எப்போ எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பாத் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் சர்வீஸும் பெட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் எங்களால் முடிஞ்சு. தேங்க்ஸ். ஓகே.